வணக்கம், நான் உங்கள் கேவிக்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வு. இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வோட லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கண்டன்சருக்கும் எவாப்ரேட்டருக்கும் இடையில் இருக்க போகுது. அப்போ அதுக்கு இன்புட் வந்து கண்டன்சர்லேருந்து வரும், அவுட்புட் வந்து வால்வ்லேருந்து எவாப்ரேட்டருக்கு போக போகுது. இப்போ இங்கே டிஸ்பிளேயில் இருக்க பிக்சர் தான் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரண்ட் உள்ளே வர்றதுக்கு ஒரு இன்லெட் போர்ட் இருக்கும், பாருங்கள் தெரியுது. ரெஃப்ரிஜரண்ட் வெளியில் போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் போர்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயினருங்கிறது என்னென்னா, இம்ப்யூரிட்டிஸ் எதுவும் உள்ளே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கு மேலே அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்குது. இந்த என்னென்னா, இந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூவை திருப்புறது மூலிமா நீங்கள் வந்து இந்த எவ்வளோ ப்ரெஷரில் இது ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்குள்ள மெக்கானிசம் தான் அது. முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ரம் தான். இந்த டயஃப்ரம் வந்து ஒரு மெட்டாலிக் டயஃப்ரம். இந்த மெட்டாலிக் டயஃப்ரமோட ஒரு வால்வு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த வால்வு இணைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஒரு டி ஷேப்பில் இருக்கும். இது தான் அந்த இடையில இருக்க கேப்புக்கு பேர் தான் ஆரிஃபைஸு. இது வழியாக தான் உள்ளே வர ரெஃப்ரிஜரண்ட்டு ரெஃப்ரிஜரண்ட் உள்ளே வந்து வெளியில் போகுது, ரைட்டு. இதில் வந்து அந்த டயஃப்ரம் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அதனால் அந்த வால்வு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் அப்படிங்கிற ஆப்ரேஷனை இது பண்ண போகுது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வு எவ்வளோ ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணுவோம். ப்ரெஷர் எதில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாப்ரேட்டரில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டோட ப்ரெஷரை வந்து அது மெயின்டைன் பண்ணணும். இதுதான் செட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே இது வந்து எவாப்ரேட்டர் லைன்லேருந்து ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ரெஃப்ரிஜரண்ட் வந்து எவாப்ரேட்டர் போகும். போகும்போது சக்ஷன் நடக்கும். இப்படி சக்ஷன் நடக்கிறதுனால இந்த டயஃப்ரம்க்கு கீழே இருக்க ஏரியாவில் நல்லா பாருங்கள், இங்கேயே போட்டிருக்காங்க ஸ்ப்ரிங் ப்ரெஷர் எவாப்ரேட்டர் ப்ரெஷர்னு. அப்போ எவாப்ரேட்டரில் ப்ரெஷர் குறையும் போது சக்ஷன் இந்த ஏரியாவில் ஏற்படும். அதனால் அந்த டயஃப்ரமானது கீழ் நோக்கி இழுக்கப்படும். இப்படி கீழ் நோக்கி இழுக்கப்படுறதுனால இந்த வால்வானது கீழே இறங்கும். இப்படி இறங்கும்போது இங்கே இருக்க ஆரிஃபைஸ் ஓப்பன் ஆகிடும். ஆரிஃபைஸ் ஓப்பன் ஆகிறதுனால ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ வந்து இங்கேருந்து இது வழியாக போகும். இது ஒரு சைக்கிள். அதே நேரத்தில் இங்கே எவாப்ரேட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், எவாப்ரேட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால இந்த டயஃப்ரமை மேல் நோக்கி இது தள்ளும், எகெயின்ஸ்ட் த ஸ்ப்ரிங் ப்ரெஷர். அப்போ என்னாகும், அந்த வால்வு மேல் நோக்கி போய் இந்த ஆரிஃபைஸை க்ளோஸ் பண்ணிடும். அப்போ ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ வந்து இதில் இருக்காது. இது வந்து இந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால இந்த வால்வுக்கு பேர் என்னென்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வால்வு. இது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, த்ராட்லிங் ப்ராசஸோட ப்ரின்சிப்பிளை அதை பேசிக்காக வச்சுக்கிட்டு இது ஆப்ரேட் ஆகுது. இது வந்து இதுதான் ஒரு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு. அதில் அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உள்ளது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதோட லொக்கேஷன் என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்ன, என்ன ப்ரின்சிப்பிளில் இது ஒர்க் பண்ணுது, இதில் என்ன பார்ட்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது கண்டன்சருக்கும் எவாப்ரேட்டருக்கும் இடையில் இருக்க போகுது. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, செட் ப்ரெஷர், அதாவது ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணி வச்ச ப்ரெஷரை ரெஃப்ரிஜரண்ட் வந்து எவாப்ரேட்டரில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட வேலை. ஆட்டோமேட்டிக்காக அதை மெயின்டைன் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வு. தேங்க்யூ.